ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காங்கேயன் சேனல். நாம் இன்னைக்கு வந்து பக்கெட் தந்தூரி செய்ய போகிறோம். தோட்டத்தில் அழகாக தோட்டத்து செட்டப்பில் வாங்க சமைக்கலாம். வாங்க கோழி க்ளீன் பண்ணிக்கலாம். சமைக்க முன்னாடி சுத்தபத்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. சுத்தமாக மண் மேலே இருக்கிற ஜூஸ் எல்லாம் போகிற அளவுக்கு கழுவிடுங்க. கோழியை கழுவிட்டோம். வாங்க மசாலா தயாரிக்கும். மசாலா தயாரிக்க முடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து தந்தூரி மசாலா பொடி போட்டுக்கலாம். ரெடிமேடாகவே விற்கிது தந்தூரி மசாலா பொடி, நீங்கள் அதுவே வாங்கிக்கோங்க. நாங்கள் அதுதான் வாங்கியிருக்கோம். நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஏதாவது கட்டி இருந்தால் கூட உடச்சி விட்டுக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. அது வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். உப்பு தேவையான அளவு. அடுத்து வீட்டில் செஞ்ச சுத்தமான தேங்காய் எண்ணெய். எதுக்காக நாம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம்னா, தண்ணி விட்டோம்னா அதிகமாக உள்ளே கிரில் போடுறப்போ தண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக வந்து அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் ஒரு சொத சொதன ஒரு சதுப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஓகே, எண்ணெய் விற்றுக்கப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லெமனும் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். லெமனு போ எலுமிச்சம்பழம் விதையில எடுத்து போட்டுருங்க, ஏன்னா வாயில் மாட்டிக்கும். ஸோ நம்ம லெமனும் அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணலாம். சரியா, இந்த அளவுக்கு தயிர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து கோழியில் கீரல் போடலாம். மசாலா உள்ளறணும்ல. இந்த சைடு மசாலா ரெடி. நம்ம இந்த சைடு வந்து கோழி கீறி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவை கோழியில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். வாங்க, மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபைனல் ஆட் இந்தியாவோட ட்ரெடிஷன், புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணுறோம். ஐடியாலாம் பண்ணிட்டாரு. ஓகே, மசாலா தடவை நம்ம கோழி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீ அடுத்து பேக் பண்ணிடலாம். வந்துருங்க,
நான் வந்து நம்ம கிரில் செய்யறதுக்காக வந்து ஒரு குளியை தோண்டி குச்சி நட்டு வச்சுக்கலாம், என்ன குச்சி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு பச்சை தென்னமட்டை கிடச்சிருக்கு, நான் அதை சிக்க வச்சிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை பண்ணிங்க. கீழே வந்து இலை எதுக்காக வைக்கிறோம்னா மண் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கீழே இது வைக்கிறோம். நம்ம அடுத்து வந்து நம்ம மசாலா போட்ட கோழி எடுத்து அதில் சிக்க வச்சிடலாம். வீடியோ ஆஃப் பண்ணி ஸோ கோழி வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு. கீழே கால் தொங்காமல் இருக்க சீக்கிரம் பேக் ஆகணுங்கிறதுக்காக இந்த காலை மட்டும் சேர்த்து கட்டி போட்டுடலாம். கட்டு கம்பி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு இறகையும் வந்து உள்ளே வச்சு விட்ருங்க. ப்ளஸ் கழுத்தையும் முடிஞ்சால் உள்ளே வச்சுக்கணும், இல்லைன்னா இப்படி பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். கிட்ட எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு இலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோழியை ஃபுல்லாக ரேப் பண்ணிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை தீ அதிகமாக போனாலோ இல்லை வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்துச்சுனாலோ வந்து கருகாமல் இருக்கிறக்காக நம்ம இப்படி ரேப் பண்ணிவிட்டு நம்ம இதே வாழை இலையில் உரிச்ச நாரை வச்சு நம்ம இதை கட்டிக்கலாம். நம்ம உள்ளேயும் சேஃப்டிக்கு ஒரு இலை வச்சுருக்கோம் ரெண்டு இலை. ஸோ அப்படியே இதை ட்ரம்ல போட்டு மூணு கோழி எல்லாமே ரெடி. வந்து ஓடை போட்டாச்சு, நாங்கள் வந்து ஃபயர் பண்ண போகிறோம். செருப்பட்டுக்குங்கிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கங்கையன். ஸ்டே டியூன். ஹாப்பி டே.